வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்லிப் டெஸ்ட்டு மூணு தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய மௌரியர்களின் பின்னர் அப்படின்னு இருக்கும் டாப்பிக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கில் தேர்ட் டேர்மில் செகண்ட் யூனிட்டாக இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையே பார்க்க சொல்லணும்னா அஞ்சு ஸ்லிப் டெஸ்ட்டு பார்த்தாச்சு, ரெண்டு வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. அதனால் மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்லிப் டெஸ்ட்டோட அல்காரிதம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து குரூப் ஃபோருக்காகவும் டிஎன்இபிக்காகவும் பிஎஸ்சி எக்ஸாமுக்காகவும் போலீஸ் எக்ஸாமுக்காகவும் ஃபர்ஸ்டெலாம் நம்ம செஞ்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கிலிருந்து பேசிக் கொஷின்ஸ் எடுத்து நம்ம ஸ்லிப் டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நம்ம அஞ்சு ஸ்லிப் டெஸ்ட்டும் முடிச்சிட்டோம். சிக்ஸ்த்து புக்கு ஃபினிஷ். ஃபஸ்ட் ஸ்டெமில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமல் நாகரிகம், செகண்ட் டைம் எதுவுமே படிக்க வேணாம். தேர்ட் டைமில் வந்து நாலு யூனிட்டுமே படிக்கணும். நாலு யூனிட்டுமே நம்ம பார்த்தாச்சு. இப்போது இந்த டாப்பிக்கோடு கலந்து முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? ஸோ இதோட க்வெஷ்சன்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். க்வெஷ்சன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக இருக்காது. கீழே லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷுவலாக பிடிஎஃப் தெரியும், அது கீழே டவுன்லோடு பட்டன் இருக்கும், அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட அல்காரிதம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்வெஷ்சன்ஸை முதல்ல பார்க்கணும், அதில் என்னென்ன தெரியுதுன்றத ஓனாக எழுதணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், வீடியோ பார்க்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், எழுதணும். ஸோ மூணு ஸ்டெப் ஒன் ஹவரில் முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் மெமரியில் ஸ்டோர் ஆகிட ஆழ் மனசில் இருக்கிற ஆல்ரெடி படித்த விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் படித்ததாக இருக்கட்டும், ஸ்டோரேஜ் ஆகிடும். ஸோ அதனால் எக்ஸாம் டைமில் நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நோட்ஸை ஓன் நோட்ஸை எழுத ஆரம்பிங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவோம், கொஞ்சம் முன்னப்பின் ஆனாலும் கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்லிப் டெஸ்ட்டை முடிச்சிடுவோம் கண்டிப்பாக. அதெல்லாம் இப்போ நான் சிக்ஸ்த்து முடிச்சுட்டேன், நான் சொன்ன மாதிரி அஞ்சு டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, இது மூணாவது டெஸ்ட் மிஸ்ஸிங்கிறதால நான் அதை கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ பார்க்கலாம் வாங்க ஆன்சர் கீ.
Thank you.
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் நேரம் திருப்பும் போது கொஞ்சம் சுருங்கிட்டு இருக்கும் ஸ்க்ரீனு. ஸோ நான் மோஸ்ட்லி எடிட் பண்ண மாட்டேன், எடிட் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, அதனால் அப்படியே நான் போட்டுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சின்னதாக அப்படியே டக்குன்னு சுருங்கிட்டு மறுபடியும் விரிச்சிட்டு இருப்பேன் அந்த கொஷின் மட்டும், கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து குரூப் ஃபோருக்கு தகுந்த எல்லாமே நம்ம செய்ய தான் போகிறோம். ஸோ அதில் முதல் கட்டமாக நம்ம 6th ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ இதோட மறுபடியும் சொல்லிட்டேன், இதில் வந்து மேக்ஸ் வந்து நம்ம டெய்லி வந்து 10 நிமிஷத்துக்கு போட்டுட்ருக்கோம். 10 நிமிஷம் டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி 10 கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த ப்ராக்டிக்ஸ் உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த கொஷின்ஸ்லாம், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் உங்களால் முடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். சும்மா பார்க்கக்கூடாதுங்க, ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாகவோ தப்பாக வரட்டும், நோ ப்ராப்ளம், கரெக்டாக தான் வரணும்னு நான் சொல்லவே இல்லை. உங்கள்கிட்ட நான் மார்க் கேட்கல. ஸோ ஆனால் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, தப்பாக கூட நீங்கள் 10 கொஷின் உங்களால் வந்து போட முடியுதா, ஸ்டெப்ஸ் போட்டு தப்பாக வரட்டும் ரைட்டாக வரட்டும், சூப்பர். ஆனால் அந்த ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியும். அதை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.